வெல்கம் டு சின்ன குஞ்சி சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேத்து பார்த்தோம் நம்ம கேப்பக்கூழ் செய்யறது எப்படின்னு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நேத்து வந்து கேப்பக்கூழ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கேன், நம்புறேன். இன்னைக்கு என்ன பண்றோம்னா அதே கேப்பையில புட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். அரை கிலோ கேப்ப மாவு, அதுக்கடுத்து ஒரு முறி தேங்காய் துருவல், நல்லெண்ணெய் 50 கிராம், அடுத்து வந்து சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, இல்லை நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன், ஒரு செம்பு அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்நீர் கொதிக்கையும் மாவு ஊற்றி பிணைய போகிறோம். இப்போ வந்து மாவை எப்படி பிணையதுன்னு நம்ம பார்க்குறோம். மாவை ஒரு பவுலில் கொட்டிக்கோங்க. வெந்நீர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கொஞ்சோண்டு சும்மா சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கு ஒரு தித்திப்புக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். பிணைஞ்சு விட்டுட்டு வெந்நியை லேசாக ஊற்றி ஊற்றி கிளறி மாவை கிளற போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணங்க, ரொம்ப ஊற்றிடக்கூடாது. தண்ணி சூடாக இருக்கையில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அளவு பார்த்து ஊற்றிக்கணும். போன டிஸ்ல நேற்று சொன்னேன் கேப்பையோட ஒரு நன்மைகள் எல்லாம் என்னென்ன உடலுக்கு ஹெல்த்தின்னு. அதனால கேப்பையில் நிறையா கூலாக மட்டும் இல்லைங்க, இப்படி ஒரு டிஷ்ஷும் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஸ்வீட்டாக. நல்லா இப்போ நல்லா உதிரி உதிரியாக பிணைஞ்சிக்கோங்க, கட்டி சேர விடாமல். இதே இது வெண்ணில இது சுடுதண்ணியில் மட்டும் இல்லைங்க, பால் சேர்த்தும் பிணைஞ்சிக்கலாம். அது நல்லா வாசமாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம பிணைஞ்ச மாவுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வருது, கொஞ்சம் கலரும் நல்லா மாறி இருக்கா. வெந்நீர் போட்டு பிணையவும் இந்த பதத்துக்கு நல்லா உதிரி கட்டியே சேரக்கூடாதுங்க, அந்த அளவுக்கு வச்சுட்டு அடுத்து இட்லி சட்டியில் வச்சு நம்ம அடுத்து அவிக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். இட்லி சட்டி எடுத்து மேலே இதே மாதிரி துணியை அதை வச்சுக்கோங்க. நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை அப்படியே மேலாப்பில் தூவி விடுங்க. இந்த அளவுக்கு மேலே ஒரு துணி வச்சு மேலே வச்சிட்டிங்கன்னா உள்ளே ஒரு சமத்து நல்லா தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க, அந்த ஆவிலே நல்லா வெந்துருங்க. இப்போ புட்டு பாத்திரம் இல்லைங்க, அதனால் நம்ம இட்லி செட்டில் அவிக்கிறோம். அதோட இதிலே நல்லா வெந்து சீக்கிரமே வெந்துருங்க. இதில் இப்போ கால் மணி நேரம் வந்து வேக வைக்கிறோம். கால் மணி நேரம் கழித்து வெந்துருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, வெந்துருச்சான்னு நம்ம பார்ப்போம். நல்லா வெந்திருக்குங்க, நல்லா வெந்த மனமும் வருதுங்க. நல்லா பாருங்க, நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போ வெந்ததை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிறோம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இது பண்ணிக்கிடுவோம். மாவை நல்லா உதிரி ஆக்கிட்டு வெந்த மாவை அதோட சேர்த்து நம்ம நல்லெண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். இது நல்லா உடல் சூட்டை தணிக்கக்கூடியதுங்க நல்லெண்ணெய்க்கு, அதனால் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது நல்லது. எண்ணெயை ஊற்றி கிளறி இருக்கோம். அடுத்து நம்ம சுகர் வச்சுருக்கோம் இல்லையா, சுகரை வந்து தேவையான அளவுக்கு தட்டி உள்ளே நல்லா கிளறுவோம். கிளறினா தான் அந்த சூட்டோட கிளறையிலே அதை நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா இலக்கம் கொடுத்து பிடிக்கிறதுக்கு கரெக்டான இதாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா கேப்பமாக வந்து நல்லா புட்டாகி அது எவ்வளோ கலராக இருக்குதுன்னு பாருங்கள். அதோட தேங்காய் துருவல், ஒரு முறை தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் துருவலை சேர்க்குறோம். சேர்த்து கிளறுறோம். இதோட நீங்கள் நிலக்கடலை பருப்பு சேர்த்தாலும் சேர்த்துக்கோங்க வறுத்து. இப்போங்க நம்ம உதிரியாகவும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம், அப்படி உதிரியாகவும் சாப்பிட்டுக்கலாம். தேவையானால் இப்படி உருண்டை பிடிச்சி உருண்டையாகவும் சாப்பிட்டுக்கிடலாம். நிலக்கடலை பருப்பு போட்டாலும் நல்லா மனமாக இருக்குங்க. இது வெந்த சுமலுக்கு அதுக்கு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மனமாக தெரியுது. கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதோடய கலர் மாறினது அவுஞ்சோடனே அந்த கலர் கரெக்டாக இப்படி மாறிடுங்க.
இப்போ நான் கேப்ப புட்டு ரெடி ஆச்சுங்க ஸ்வீட்டான கேப்ப புட்டு ரெடி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஹெல்தியான புட்டு வேற கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू வியூவர்ஸ்